சோடா பாட்டில் வீசுவதாக பேசிய சடகோபர் ராமானுஜியரை கைது செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்டாள் குறித்து பேசிய கவிஞர் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்செங்கோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஸ்ரீ விழிப்புத்தூர் சடகோபர் ராமானுஜியர் சாமியார்களாக இருக்கும் தங்களுக்கும் கல் எரியவும் சோடா பாட்டில் வீசவும் தெரியும் என கூறியதாக சர்ச்சை எழுந்தது. ஜியரின் இந்த பேச்சு இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் விதமாக இருப்பதால் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 28ஆம் தேதி ஜியர் மீதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீதும் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் திராவிட விடுதலை கழகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க திருச்செங்கோடு நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு உத்தரவிடக் கோரி வைரவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம்எஸ் ரமேஷ் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருச்செங்கோடு காவல் ஆய்வாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.